ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு டிவைனான ஒரு பிளாக் தான் வந்து பார்க்க போறீங்க. ஆக்சுவலாக வந்தோடனே மற்றது எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதை வந்து நம்ம பொறுமையாக எடுப்போம், இந்த வேலையை வந்து நம்ம கடைசியாக வச்சுக்குவோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவசரமாக பண்ணலை. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதனால வந்து இன்னைக்கு தான் உங்களோட சேர்ந்து தான் நாங்களும் வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம ஆர்டர் பண்ணி ரொம்ப ஆசையாக எடுத்துட்டு வந்த சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே இன்றைக்கி ஓப்பன் பண்ணி நம்ம வீட்டில் ஒரு இடம் பார்த்து வச்சுருக்குறோம். ஸோ அந்த அந்த இடத்துல வந்து பூஜை ரூம் செட்டப் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து உங்களோட சேர்ந்து தான் நானும் ஃபஸ்ட்டு டைமாக ஃபோட்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி வந்திருக்கு ஃபுல் ஃபோட்டோஸ், ஃபுல் ஃபினிஷ் எப்படி இருக்குது எல்லாமே வந்து உங்களோட சேர்ந்து தான் நானும் பார்க்க போகிறேன். ஸோ ரொம்ப டிவைனான விலாக், ரொம்ப ஆசையாக வந்து பண்ணின ஒரு ஃபோட்டோஸ் அதை உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணி செட்டப் பண்ணுறதுல இன்னும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ வாங்க வீடியோக்களை பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஸ்பேஸ் தான் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்து வச்சுருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக கெஸ்ட் பெட்ரூம். நாங்கள் ஃபஸ்ட்டு பெட்டு போடுற ஐடியாவே கிடையாது, வெறும் இந்த ரூமை வந்து எம்டியாக விட்டுக்கலாம் இல்லை ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படி தான் வந்து நாங்கள் நினச்சோம். பட் இல்லை, நம்ம இது வந்து நம்ம சிங்கப்பூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பெட் ஃப்ரேம். ஸோ அது எப்படி, அது ரொம்ப நல்ல பெட் ஃப்ரேம் அண்ட் பெட்டு, அது நாங்கள் விடுறதுக்கு விரும்பலை. அதனால தான் சரின்னு எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாச்சு. பட் பெட் போட்டு கூட நல்லா ஸ்பேஷியஸான ரூம், ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து பெரும்பாலும் யாராவது ரொம்ப ரேராக தான் வருவாங்க, வந்தால் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த ரூம். மோஸ்ட்லி இது எம்டியாக தான் இருக்கும். சரி, அந்த ரூமில் செட்டப் பண்ணிக்கலான்னு டைரக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்குறோம். இந்த கேபினட் வந்து நம்ம அவங்களே கொடுத்தது. இந்த கேபினட் வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எப்படியுமே நம்ம வாலில் தான் இது பண்ண போகிறோம், வாலில் தான் ஹேங் பண்ண போகிறோம். ஸோ ஹேங் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வச்சிடலாம், பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் கீழே வச்சிடலாம், ஃபோட்டோஸை வந்து வாலில் ஹேங் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் வந்து நம்ம அந்த அஞ்சு சாமியோட ஃபோட்டோஸ் வந்து இதுதான் அந்த அஞ்சு சாமி. நம்ம நரசிம்மர் மட்டும் அவங்க ஸ்பெஷலாக ஃப்ரேம் பண்ணாங்க, அது மட்டும் டீ கூட் இல்லாமல் டீ கூட் ஃப்ரேம், அது மட்டும் தாஞ்சூர் பெயிண்டிங் டீ கூட் ஃப்ரேம். அது கொஞ்சம் கனமாக இருந்துச்சு, அதனால் அது மட்டும் தனியாக பேக் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே ஒரு பார்சலில் இருந்துச்சு. இன்னும் நாங்கள் சில்வர்லாம் ஓப்பன் பண்ணலை, சிலதெல்லாம் வந்து சிங்கப்பூர்லேருந்து அப்படியே வந்துச்சு. ஸோ அது எல்லாமே அப்படியே இருக்குது. சரி, வந்தோடனே சாமி ஃபோட்டோஸ் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நரசிம்மரையும் முருகரை மட்டும் வந்தோடனே வச்சிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹேங் பண்ணுறது எப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செவத்தில் மாட்டுறதுக்கு முன்னாடி பண்ண போகிறோம். ஸோ நான் சொல்கிறது எப்படின்னா, இங்கே நடுவில் வந்து நரசிம்மர் இருக்கட்டும், சுற்றிலையும் மற்ற சுவாமிகள்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை அப்படி இல்லைன்னா மோத்தியோட ஐடியாவும் இதுதான், அப்படி இல்லைன்னா 3-3 வைக்கலாம்னா 6 ஃபோட்டோஸ் இருக்கு. ஸோ 3-3 வச்சோம்னாலும் இவர் ஒருத்தர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஒரு ஐடியா வந்து இந்த மாதிரி நரசிம்மர் நடுவில் இப்படி 3-3, ஸோ 6 ஃப்ரேம்ஸு. இது கூட ஓகேவா தான் இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரெண்டல் ஹோம்ஸில் வந்து ஸ்டிக் பண்ணுறப்போ அது சாமி ஃபோட்டோ சரி நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எது ஸ்டிக் பண்ணுறதுனாலும் இந்த மாதிரி 3M ஸ்டேப்ஸ் கமாண்ட், ஓகேங்களா? இது நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா செவருக்கு எந்த டேமேஜுமே இல்லாமல் நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப முன்னாடி ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ். இது ஆக்சுவலா டேப்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா அது பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆமா, ஆனா ஒன் டைம் மறுபடியும் பெயிண்ட் அடிக்கிறது, அதுக்கு பட்டி பாக்குற கால் கூப்பிடுறது, அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஆமா, நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியாதுங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு தெரியாது. நாங்க சாதாரண ஒரு 2-way டேப் வாங்கி நாங்க ஒட்டிட்டோம். அப்புறம் அந்த வீடை காலி பண்ணும்போது எங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் எடுக்கும்போது தான் எங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் வந்து புரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால நாங்கள் அப்போருந்து கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 3 ஹவுசஸ்க்குமே நாங்கள் இது தான் வந்து யூஸ் பண்ணோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்ததில்ல. கமாண்ட் ஸ்ட்ரிப் இப்படி இருக்கும், ஒன்றுமே ஆகாது, வெல்க்ரோ மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் பார்த்துக்கணும் எவ்வளோ கேஜி வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் அப் டு 7 kg. சிலது சின்னதா மட்டும் போதும், 3 kg இருந்தா போதும் அப்படினா அந்த தகுந்த மாதிரி நீங்க கிலோ. இது வந்து ஆக்சுவலா ரொம்ப வெயிட்டான பிக்சர், அதனால இதுக்கு மட்டும் நான் எக்ஸ்ட்ராவா இத நம்ம மாட்டும் போது அதுல நம்ம என்ன மாதிரினா பரவாயில்ல, எல்லாம் சென்டிமெண்டலா யோசிப்பாங்க என்னடா சாமி படம் கரடுது
அப்படியெல்லாம் யோசிக்கிறதுனால. ஆமா பரவாயில்லன்னு ரெண்டு டேப் எக்ஸ்ட்ரா அடிச்சு விட்டோம்னா வேலை முடிஞ்சு, வேலை முடிஞ்சிச்சு, நாலு ஸ்ட்ரிப்புக்கே நின்றுவோம். இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கையா, அதுக்கெல்லாம் அவ்வளோ தேவையில்ல, அதெல்லாம் பயங்கர வெயிட்லெஸ் இருக்கும். அவர் வந்து மேலே சென்டர், மேலே சென்டரா கீழே சென்டர்னா? ஆஹா மேலே சென்டர். முருகா முருகா மேலே சைடு. நெக்ஸ்ட் டைம் முருகா வந்து சென்டரில் நம்ம மாட்டிக்கலாம். ஆ அந்த ஹைட்டு, அப்போ அதுக்கு மேலே நரசிம்மர் இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப மேலே போயிடுச்சுன்னா பூவே வைக்க முடியாது, அப்புறம் எட்டி எட்டி வைக்கணும், இல்லை சேர் போட்டு ஏறணும். ஓகே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்க்கணும். நீ மறைச்சிட்ட ஸ்ட்ரெயிட்டாக. ஆமாம் டேபிளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கு இங்க போய் இங்க வந்துச்சு, அது கரெக்டா இருக்கும். கரெக்ட்டா இந்த போட்டோ? ஆ போட்டோ கரெக்ட்டா இருக்கு. தள்ளாமோ தள். ஆ கரெக்ட்டா இருக்கு. முழு முதற் கடவுள் விநாயகரை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு மாட்டியாச்சு. ஓகே நம்ம ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி எடுத்துட்டு வந்த நரசிம்மரை வந்து மாட்டியாச்சு. கரெக்டாக இருக்கு, அதுக்கு சென்டர், சென்டருக்கு மேலே ஃப்ரேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டீக் ஃப்ரேம், டீக் வுட் ஃப்ரேம். அப்பா 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 ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற மூணு பேர்த்தையும் நம்ம முடிச்சிட்டோம்னு வைங்களேன், அப்புறம் அதுக்கு அலைண்டாக கீழே இருக்கிற மூணையும் முடிச்சிடலாம். ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. ஓகே நம்ம ஆறு ஃபோட்டோஸையுமே வந்து ஹேங் பண்ணியாச்சு. இப்போ இதோட எக்ஸைட்மெண்ட்டே வந்து எங்கேன்னா இந்த ரேப்பர் எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஆக்சுவலாக இதை ஓப்பன் பண்ணோன்னே கொஞ்சம் கம் இருக்கும், அதை வந்து நம்ம அந்த கிளாஸ் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணிடணும். இந்த டைம் மட்டும் நீங்கள் அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் டஸ்ட் படியாது அப்படின்னாங்க. ஓகே இப்போ இதோட எக்ஸைட்மெண்ட்டே அது ட்ரீம் கம் ட்ரூ அந்த மாதிரி தான். எனக்கு வந்து எஸ்பெஷலி ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் தான். ஃபஸ்ட்டு நாங்கள் சிங்கப்பூரில் வந்து எங்கள் லைஃப் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ரூமில் இவர் தான். ஸோ சின்ன ரூமில் இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ தான் எங்ககிட்ட இருக்கும். இந்த ஃபோட்டோ ஒரு சின்ன விளக்கு வச்சு தான் நாங்கள் வந்து ஆரம்பித்தோம், எங்கள் லைஃபையே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கேருந்து ஆஃப்டர் 9 இயர்ஸ் ஜேர்னி வந்து இங்கே இருக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து நிஜமாலே என்னோட, நான் வந்து நிறைய சாமி ஃபோட்டோஸ், பூஜை ரூம் ஃபோட்டோஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டே இருப்பேன்.
நாங்க வீடு கட்டினா நம்ம இப்படி வச்சிருக்கணும், வீடு கட்டினா இப்படி வச்சிருக்கணும்னு கண்டிப்பா அதெல்லாம் ஒரு நாள் நடக்கும். பட் இந்த வீட்டை நான் பார்த்தோன்னே ஓகே, இந்த வீட்டில் வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கு, இந்த ஸ்பேஸ்ல நம்ம சாமிக்கு வந்து ஒரு நல்ல அழகான ஒரு இடம் கொடுக்கணும், அழகான போட்டோஸ் வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு வந்து உண்மையிலேயே மோத்திக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், பட் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான சப்போர்ட் வந்து வீட்டில் இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த விதத்துல மோத்தி வந்து ஓகே என்னோட ஐடியா இதுதான் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அங்கிருந்து நாங்கள் பேக் பண்ணி எங்களுக்கு வெயிட், இன்ஃபேக்ட் எங்களுக்கு வெயிட் வந்து நிறைய எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. இருந்தாலும் இதெல்லாம் பேக் பண்ணி பத்திரமா எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இவங்க தான் வந்து நம்ம புது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்காங்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜா செட்டப், விளக்கெல்லாம் வச்சு மாலையெல்லாம் வாங்கிட்டு வரணும் இனிமே தான் போய். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுவோம். ஓகே ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே மாட்டின உடனே வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மற்றதெல்லாம் செட்டப் பண்ணோம். சிங்கப்பூர்லேருந்து வந்த பார்சல், பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணாமல் அப்படியே தாங்க இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வந்து ஒரு கிளாஸ் கிளீனர் வச்சு நீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா டேபிளை வந்து செட்டப் பண்ணலாம். ஏன்னா நான் இந்த டேபிளில் வந்து நம்ம எப்படி எப்படி வைக்கலாம்னு ஒரு இமேஜினேஷனே நம்மளுக்கு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிறதெல்லாம் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பாக்ஸஸ்லாம் வந்து வைக்கலாம். இந்த இந்த டேபிள் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து லிவிங் ரூமில் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து சரி அதை வந்து பூஜைக்கு தூக்கி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பூஜை ரூம்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் தான் இனிமேல் தான் வந்து இந்த கிளீனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் செட்டப் வந்து நம்ம யோசிக்கணும். பழப்பெல்லாம் வெள்ளை ஆயிடும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஆயிடும். இது வந்து நார்மல் சில்வர், இது ஆன்டிக்.
சோ நீங்க அந்த விபூதி சில்வர்ன் எல்லாம் யூஸ் பண்றப்போ அந்த ஏரியால படக்கூடாது. ஏன்னா அந்த கருப்பா இருக்கிறது வந்து ஒரு அழகு, அதுதான் அந்த ஆன்டிக்கோட அழகு. எனக்கு தனியா எடுத்து வைக்கிறதுக்கு மனசுல, சோ அதுலயே எங்கேயாவது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். இன்னொன்னு, இந்த சில்வர் வந்து எப்படி நம்ம அரேஞ்ச் பண்றது, மாறி 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 ரொம்ப நேரம் வச்சு நான் வீடியோல வந்து அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப நேரம் எப்படி வைக்கலாம் எப்படி வைக்கலாம்னு யோசிச்சு யோசிச்சு வச்சேன். சரி, இப்போதைக்கு நம்ம வச்சுருவோம், அதுக்கப்புறம் நம்ம என்னைக்கு விளக்கு ஏற்றுறோமோ அன்னைக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்குவோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா காலையில் நாங்கள் ஆரம்பித்ததுங்களா, ஸோ பொறுமையாக பண்ணணும், இதை ஹாப்பியாக திருப்தியாக பண்ணுங்கிறனால நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அப்புறம் மோத்தி வந்து ஐடியாலாம் கொடுத்தாரு, இதை இங்கே வச்சுப்பாரு, இது இப்படி வச்சுப்பாரு அப்படின்லாம் ஐடியாலாம் கொடுத்தாங்க. சரி, எனக்காக இதெல்லாம் வந்து இறங்கி பண்ணுறாரு, பிகாஸ் புதுசாக நிறைய பேர் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, அவங்களுக்கு சொல்லணும்னா மோத்திக்கு வந்து இதில் பெருசாக வந்து நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஆனால் எனக்காக இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல் டே ஆல்மோஸ்ட் வந்து எனக்காக தான் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணிடுவோம், லேட்டர் வந்து நம்ம வேறு மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்போதைக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை.